அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட செல்லி மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் போதும், ஜெலட்டின் பவுடர் அண்ட் சுகர். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஜெலட்டின் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அகர் அகர் கடல் பாசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இதோட 5 மினிட்ஸ் அப்படி வைக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சுகருக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த சுகர் நல்ல கரையிற வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுகர் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. இது நல்லா கரைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நுரை மாதிரி பொங்கும், அந்த ஸ்டேஜ் வர வர வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதனோட பதம் என்னன்னா, நம்ம தண்ணிக்குள்ளே இதை விடும்போது அது கரையக்கூடாது. நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிக்குள்ளே விட்டாச்சு இதை. இப்போ பாருங்கள், இது கரையவே இல்லை, அப்படி கீழே படிஞ்சிருக்கு. இதுதான் இதற்கான கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜெலட்டின் மிக்சரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த சுகர் சிரப்பும் அந்த ஜெலட்டின் மிக்சரும் நல்லா கரையிற வரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு இது நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன், இதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஜெலட்டின் மிக்சரை நான் 3 பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்றில் க்ரீன் கலர், அதாவது பிஸ்தா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேர்ட் ஒன் வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கலர்ஸ் இல்லைன்னா நம்ம கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கீ தடவி வச்சிருக்க அந்த பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் 1-2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். வெயிட் பண்ணலாம், எந்த அளவு செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நான் இந்த பீஸ் போட போகிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இந்த தடிமன்ல வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்ல கொஞ்சம் சீனி தட்டி வச்சுக்கலாம். இந்த ஜெல்லியை ஃபுல்லாவே அந்த சீனியில டிப் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க தாட் ஆஃப் இன்னோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.